வணக்கம். நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த மாய்க்காவின் முன்னாள் துணைத் தலைவரான தான் ஸ்ரீ எஸ் சுப்பிரமணியம் நேற்றிரவு 8:00 காலமானார். 78 வயதான தமது தந்தை உறக்கத்திலேயே உயிர் நீத்ததாக அவரது புதல்வர் சுந்தர் தெரிவித்தார். எப்போதும் இன்முகத்தோடு காட்சியளித்து அனைவரிடமும் அன்பும் நட்பும் பாராட்டக்கூடியவராக திகழ்ந்த தான் ஸ்ரீ எஸ் சுப்பிரமணியத்தின் மறைவு செய்தி பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட தான் ஸ்ரீ எஸ் சுப்பிரமணியம் கடந்த 11 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாகவே இருந்து வந்தார். 1974 1982 வரை இரு தவணைகள் டாமான்சரா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சுப்பிரமணியம் பின்னர் அரசியலிலிருந்து விலகும் வரையில் 4 தவணைகள் சுகமா நாடாளுமன்ற உறுப்பினராக சேவையாற்றினார். அதோடு 1995 2004 வரையில் உள்நாட்டு வாணிப பயணிட்டாளர் விவகார துணையமைச்சராகவும் அவர் பொறுப்பு வகித்துள்ளார். மாய்க்காவின் கட்சித் தலைவராக துன் சாமிவேலு இருந்த காலகட்டத்தில் அவருடன் சுமூகமான உறவை கொண்டிருக்காத சுப்பிரமணியம் 11வது பொது தேர்தலின் போது போட்டியிடுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் பின்னர் 2006 கட்சி தேர்தலின் போது டத்தோஸ்ரீ ஜி பழனிவேலுவிடம் அவர் தோல்வி கண்டார். அரசியலில் நீண்ட அனுபவம் கொண்ட அவர் மக்களோடு நெருங்கி பழகும் தலைவராக திகழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது இறுதிச் சடங்கு 7 July நடைபெறும் நிலையில் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த நினைப்பவர்கள் இன்று மதியம் 12 மணிக்கு மேல் பத்தாலிஞ்சையா செக்ஷன் 16 உள்ள அவரது இல்லத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தலாம். மாய்க்கா முன்னாள் துணைத் தலைவர் தான் ஸ்ரீ சுப்பிரமணியத்தின் மறைவு கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு என்றும் இச்சமயத்தில் அன்னாரின் குடும்பத்துக்கு குறிப்பாக அவரின் துணைவியார் பான் ஸ்ரீ தீனா அவர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் மாய்க்காவின் தலைவரும் தெற்காசிய நாடுகளுக்கான தூதருமான தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். தான் ஸ்ரீ எஸ் சுப்பிரமணியம் மலையா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த போது அவரை அடையாளம் கண்டு அரசியலுக்கு கொண்டு வந்தவர் தான் ஸ்ரீ மாணிக்க வாசகம். அதன் பிறகு சுப்பிரமணியம் பல்வேறு நிலைகளில் மாய்க்காவிற்கும் அந்நாட்டிற்கும் தமது சிறந்த சேவையை வழங்கியதாக விக்னேஸ்வரன் வணக்க மலேசியாவிடம் நினைவு கூர்ந்தார். தமது தந்தை சன்னாசியும் சுப்பிரமணியமும் நெருங்கிய நண்பர்கள் என குறிப்பிட்ட விக்னேஸ்வரன் அவர்கள் இருவரும் எல்லா காலகட்டங்களிலும் தங்களின் நட்பை தொடர்ந்து பேணி வந்ததாக கூறினார். தாம் மாய்க்காவின் இளைஞர் பகுதியில் பொறுப்பு வகித்த போது அவரோடு ஒரு தலைவர் தொண்டர் எனும் அடிப்படையில் அணுக்கமாக வேலை செய்யும் வாய்ப்பும் கிடைத்ததாக விக்னேஸ்வரன் தெரிவித்தார். எஸ் சுப்பிரமணியம் நேற்று காலமானதை முன்னிட்டு பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா மற்றும் பேரரசியார் தம்பதியர் தங்களது இரங்கல் செய்தியை தெரிவித்துள்ளனர். அவர்களது இரங்கல் செய்தி இஸ்தானா நகராவின் முகநூல் பக்கத்தில் பகிரப்பட்டுள்ளது. இதனிடையே அவரது குடும்பத்தினருக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சாப்ரி யாக்கோப்பும் தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளார். டமன்சரா மற்றும் சகமார் தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தான் ஸ்ரீ எஸ் சுப்பிரமணியம் நாட்டிற்கும் மலேசிய குடும்பங்களுக்கும் அளப்பரிய பங்கை ஆற்றியுள்ளார் என பிரதமர் வெளியிட்ட அனுதாபச் செய்தியில் தெரிவித்துள்ளார். விவசாயம், உள்நாட்டு வாணிகம், பயனீட்டுத்துறை, வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை ஆகிய 3 அமைச்சுகளில் அவர் துணை அமைச்சராக சேவையாற்றி நாட்டிற்கு பணியாற்றியுள்ளதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். இதனிடையே மாய்க்காவின் முன்னாள் தேசிய துணைத் தலைவர் முன்னாள் துணை அமைச்சர் நேசா கூட்டுறவு கழக தோற்றுநருமான தான் ஸ்ரீ எஸ் சுப்பிரமணியம் அவர்களின் மறைவை நினைத்து வருந்துவதாக மனிதவள அமைச்சரும் மாய்க்கா தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் கூறியுள்ளார். கட்சிக்கும் சமுதாயத்திற்கும் அந்நாட்டிற்கும் அவர் ஆற்றிய சேவை காலத்தால் அழியாதது. அவரின் மறைவில் துயர் உற்றிருக்கும் அவர் தம் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவரின் ஆத்மா இறைவனிடத்தில் இழைப்பார பிரார்த்திப்பதாகவும் தனது இரங்கல் செய்தியில் டத்தோஸ்ரீ எம் சரவணன் குறிப்பிட்டுள்ளார். தான் ஸ்ரீ எஸ் சுப்பிரமணியம் காலமானதைத் தொடர்ந்து அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு
பினாங்கு முதலமைச்சர் டாக்டர் பி ராமசாமி தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அரசியலில் நல்ல பண்பாளராகவும் என்றும் நட்பு பாராட்டும் உன்னத தலைவராகவும் விளங்கிய முன்னாள் துணை அமைச்சருமான தான்ஸ்ரீ எஸ் சுப்பிரமணியம் மாய்கா மூலம் இந்திய சமூகத்திற்கு மட்டுமின்றி டமன்சாரா மற்றும் சகாமா நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலத்தில் கட்சி வேறுபாடு இன்றி அனைத்து சமூகத்திற்கும் சிறந்த சேவையாற்றிய தலைவர் என்ற முறையில் மலேசிய வரலாற்றில் என்றும் நினைத்திருப்பார் என டாக்டர் ராமசாமி வெளியிட்ட அனுதாப செய்தியில் தெரிவித்துள்ளார். கோதுமை உட்பட பல்வேறு உணவுப் பொருட்களை துருக்கியிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு மலேசியா திட்டமிட்டுள்ளது. உணவுப் பொருட்களின் விநியோகத்தில் தட்டுப்பாடு, அவற்றின் விலை உயர்வு மற்றும் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு மலேசியா இந்த நடவடிக்கையை எடுக்கவிருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் தெரிவித்துள்ளார். துருக்கி குடியரசின் அதிபருடன் நடத்தப்படவிருக்கும் பேச்சுக்களில் பிரதான உணவுப் பொருட்களின் பாதுகாப்பிற்கான உத்தரவாதம் குறித்தும் தாம் முன்னுரிமை வழங்கவிருப்பதாக அவர் கூறினார். துருக்கி நாட்டிற்கு 4 நாள் அதிகாரப்பூர்வ வருகை மேற்கொண்டு நேற்று இஸ்தான்புல் சென்றுள்ள பிரதமர் துருக்கியுடன் இருவழி நட்புறவை வலுப்படுத்திக் கொள்வதோடு அந்நாட்டிலிருந்து அதிகமான முதலீட்டாளர்களை கவர்வதற்கும் முன்னுரிமை வழங்கப்படும் என கூறினார். பாலிங்கில் வெள்ளப் பேரிடரால் நேற்றிரவு 8 மணி வரை பாதிக்கப்பட்ட 93 குடும்பங்களைச் சேர்ந்த 1424 பேர் 3 தற்காலிக நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர். நேற்று பிற்பகல் 2 மணி முதல் சுமார் 3 மணி நேரம் பெய்த கடுமையான மழையை தொடர்ந்து கூப்பாங் வட்டாரத்திலுள்ள சில கிராமங்களிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் பல வீடுகளில் வெள்ளம் புகுந்து 7 வீடுகள் அழிந்ததோடு 70 வீடுகள் பாதிக்கப்பட்டன. ஜஹூர் பாரு கம்புங் பக்கார் பத்துவிலுள்ள வீட்டில் தனது மனைவியையும் 3 மாத குழந்தையையும் கணவனே வெட்டி கொடூரமாக கொலை செய்த சம்பவத்தில் தனது மருமகனை தாம் மன்னித்து விட்டதாக அப்பெண்ணின் தந்தை ரோஸ்மான் அம்மார் உருக்கமாக கூறியுள்ளார். தமது மருமகனின் குடும்பத்தினரை சந்திப்பதற்காகவும் நடந்த சம்பவத்திற்கு அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதாகவும் கூறிய அவர் தமது குடும்பத்தினரும் மருமகனை மன்னித்து விட்டதாக தெரிவித்துள்ளார். எனது மருமகனும் அவரது குடும்பத்தினரும் நல்ல மனிதர்கள், அவர்களை பழிவாங்கும் எண்ணம் எதுவும் எங்களுக்கு இல்லை என கூறிய அவர் இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் ஆருடங்கள் எதனையும் கூற வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார். இதனிடையே கொல்லப்பட்ட தாயும் மகனும் ஒரே புதைக்குழியில் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் இந்த படுகொலைக்கான நோக்கம் குறித்து இன்னமும் விசாரணை நடைபெற்று வருவதாக ஜோஹூர் போலீஸ் தலைவர் கமருல் அசாமத் மமாட் தெரிவித்தார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் வேதகுமாரி வெங்கடேசன்.